வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் நீங்கள் இந்த தவற்றை மட்டும் செய்து விடாதீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பலரும் காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்பவர்களாகவே இருக்கிறோம் இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் செய்யும் ஒரு சில தவறுகளினால் எத்தகைய பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க நேரிடும் வாங்க என்ற பதிவில் அதை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வீட்டில் காமாட்சி விளக்கில் நாம் போடும் திரியானது நன்கு தெரித்து போட வேண்டும் அதாவது இரண்டு திரியை எடுத்து அதனை நன்கு தெரித்து ஒரு திரியாக திரித்த பிறகு அதை விளக்கில் போட்டு பின் விளக்கை ஏற்ற வேண்டும் அடுத்ததாக நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கினை வெறும் தரையில் வைத்து ஏற்றாமல் ஒரு தட்டில் அச்சதையை பரப்பி அதன் மேல் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் காமாட்சி விளக்கினை வைத்து ஏற்ற வேண்டும் இப்படி நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கு எப்பொழுதுமே சுத்தமாக அதே சமயம் பளபளப்பாக இருக்கும்படியாகவும் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதே சமயம் காமாட்சி விளக்கினை ஏற்றும் முன் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொண்டு பிறகு விளக்கினை ஏற்றுவதுதான் சரியான முறையாகும் காமாட்சி விளக்கினை ஏற்றும் முன் அந்த விளக்கிற்கு சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வைத்து வண்ண வண்ண பூக்களால் அலங்கரித்த பிறகே நீங்கள் காமாட்சி விளக்கினை ஏற்ற வேண்டும் நீங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீர்களா அப்படியென்றால் வீட்டின் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் காமாட்சி விளக்கு கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றும் விளக்கினை கிழக்கு முகமாக வைத்து ஏற்றி உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையானது முழுமையாக தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனையானது படிப்படியாக குறைவதை உங்களால் கண்கூடாகவே பார்க்க முடியும் சமயங்களில் நாம் எதிர்நோக்கும் பணப்பிரச்சனையோடு மற்ற பிரச்சனைகள் வருவதற்கும் வீட்டில் நாம் முறையாக விளக்கேற்றி வழிபாடு செய்யாமல் இருப்பதும் கூட ஒரு காரணமாக இருக்கும் ஆக எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் அதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்